ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஎஸ்டி வீட்டில். ஸோ இது வந்து கணேஷா ஃபெஸ்டிவல் விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. பட் இந்த விலாக் வந்து ரொம்ப லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது. கணேஷா ஃபெஸ்டிவல் அன்றைக்கே கொஞ்சம் ஃபீவரெல்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டது. ஸோ அதனால் நான் வந்து எடிட்டே பண்ணல, நான் இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக பண்ணுறேன். ஸோ கணேஷா ஃபெஸ்டிவலில் முன்னாடியே நான் வந்து பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பூஜை ரூம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் வந்து முன்னாலே கணேஷா வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் வந்து கௌரி கணேஷா ரெண்டும் சேர்த்து தான் வாங்கிட்டு வருவோம். அதனால் வந்து நாங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக மார்னிங்கே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம வந்து பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நாங்கள் சாயங்காலமாக தான் கௌரியும் கணேஷாவும் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வாஸ்காலெல்லாம் துடைச்சிட்ருக்கேன், ஏன்னா வாஸ்படியெல்லாம் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஸோ பூஜை ரூம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வாஸ்படியும் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து துணியெல்லாம் பெட்ஷீட்ஸு எல்லாம் அழுக்கு துணியும், நாங்கள் வந்து பண்டிகை அப்போது எந்த அழுக்கு துணியும் வச்சுக்க மாட்டோம், வீட்டில் எல்லாம் வாஷ் பண்ணிடுவோம். ஸோ பெட்ஷீட்லேருந்து எடுத்து நினச்சி நான் வந்து வாஷ் பண்ண போட்டாச்சு. ஸோ எல்லாமே ஊற வச்சுருக்கேன். ஸோ ஒன் பை ஒன் போட்டுட்ருக்கேன் மிஷினில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஜை ரூம் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சு அபிஷேகம் பண்ணணும், அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஜஸ்ட்டு விளக்கேற்ற வேண்டியது தான். ஸோ கலசத்துக்கும் நான் எப்போவுமே கணேஷா பண்டிகைக்கு கலசமும் வைப்பேன் சிம்பிளாக. எவ்ரி இயர் கலசம் வைக்கிறது என்னோடய பழக்கம். ஸோ அதுக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கு மேலே எல்லாம் படிக்கட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக பெருக்கி நல்லாவே வாஷ் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக பெனாயில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் வந்து என்னால் முடியாதுன்ற தொட்டு நான் வந்து நைட்டே எல்லாமே வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ காலையில் பாருங்க, கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ பொண்ணு வந்து இப்போ வந்து ஃபெஸ்டிவல் மூடில் இருக்கா, அவள் எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் அவள் ஒன்று இதில் அவள் வந்து பண்ணுவாள். ஸோ பாருங்கள், ட்ராயிங் பண்ணியிருக்கா கௌரி கணேஷா இன்றைக்கி. ஸோ அவள் வந்து இங்கே வந்து ஒட்ட வச்சிருவா எப்பவுமே எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும், அது அவளோட பழக்கம். ஸோ நானும் என்கரேஜ் பண்ணுவேன் அது பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபிஷ் டேங்க்கும் க்ளீன் ஆகிட்டுருக்கு. ஃபிஷ் டேங்க் வந்து கலீஜாக இல்லை, பட் ஸ்டில் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம் வீடு பெருக்கி துடைக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பாதாம் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பொண்ணு இன்னும் இது பண்ணிகிட்ருக்கா, கலரிங் பண்ணிகிட்ருக்கா ஹாப்பி கௌரி கணேஷான்னு சொல்லிட்டு. ஸோ அவள் வந்து அவள் வேலை பார்த்துட்ருக்கா, இன்னும் யாரும் குளிக்கல, நான் மட்டும்தான் குளித்து ஜஸ்ட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். பாதாம் முந்திரி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா இன்றைக்கி வந்து சோமாசம் அப்புறம் ரவை உருண்டையும் செஞ்சிடலாம் இன்றைக்கி நைட்டேன்னு பிளான் பண்ணியிருக்கேன். வீடெல்லாம் பார்த்திங்கன்னா மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும், இன்றைக்கி ஃபுல் டே வந்து வேலை தான். பாதாம் முந்திரியெல்லாம் நான் வந்து எல்லாம் கட் பண்ணி வச்ச உடனே கொஞ்சம் வந்து இது பூஜை ரொம்ப திருப்பியாக வந்தாச்சு. அபிஷேகம்லாம் முடிச்சிட்டேன், ஜஸ்ட்டு வந்து இப்போ பொட்டு வச்சிட்ருக்கேன். எதுவுமே நான் வந்து டீட்டெயிலாக வீடியோ எடுக்கலை, ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன் அப்பப்போ. பட் எனக்கு வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கவும் முடியல, ஏன்னா ஹெல்த் இஷ்யூ இருந்த தொட்டு சீராகவே எடுக்க முடியல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பண்டிகை விலாக் வந்து கம்ப்ளீட்டாகவே நான் வந்து இந்த வாட்டி எப்படியோ தான் எடுத்திருக்கேன். ஸோ மஞ்சள் குங்குமம் வைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூம் க்ளீன் ஆகிட்டாலே ஒரு பெரிய டென்ஷன் தீந்துடும். ஸோ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா படியலெல்லாம் போடுற தொட்டு கொஞ்சம் வேலையாக தான் இருக்கும் அன்னைக்கு கணேஷா ஃபெஸ்டிவல் அன்னைக்கு. ஸோ அதனால் வந்து எல்லாமே நம்ம முன்னாலே பண்ணிட்டா நல்லது. ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் பூஜைக்கு, அன்னைக்கு கௌரி பூஜைக்கு ஈவினிங் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே புதுசு தான் வாங்கினேங்க, எதுவுமே பழசு கிடையாது. ரவையிலேருந்து நான் புதுசு தான் வாங்கினேன், ஏன்னா வந்து சாமிக்கு நெய்வேத்தியம்னும் போது எல்லாமே புதுசு தான். வீட்டில் இருந்தால் கூட எல்லாமே திருப்பி ரிப்பீட்டடாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ரவை லட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு பாலும் கொஞ்சம் காய வச்சுருக்கேன் ரவை லட்டு பிடிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ ரவை லட்டு வந்து ரொம்ப ஈஸிங்க, எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்டுனே சொல்லலாம். ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நான் வந்து டக்கு டக்குன்னு பண்ணிவிடுவேன் ரவை லட்டு. ஸோ அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து முன்னாலே செஞ்சு வச்சுருது தான், கௌரி அன்னைக்கு செஞ்சு வச்சுருது தான், ஏன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து டைம் கிடைக்காது இதெல்லாம் செய்யும். ஸோ அது இல்லாமல் நான் வந்து சோமாஸ்க்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சோமாஸ் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் வந்து
எனக்கும் அன்றைக்கி செய்யலான்னு தோணுச்சு. சோமாசு ஏன்னா தட்டில் வைக்கலாம் சாமிக்குன்னு சொல்லிட்டு ரவை உருண்டை வந்து நான் வந்து பாலில் வந்து கொஞ்சம் வார்ம் மில்கை வந்து ஊற்றிட்டு நான் வந்து அதுலேயே பிடிச்சி வைக்கிறேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக வந்ததுங்க அன்றைக்கி ரவை லட்டு, பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு தான் செஞ்சிருந்தேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ முன்னாலே இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரு, அன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய டென்ஷன் எல்லாம் இருக்காது. ஸோ எதுவுமே வந்து நான் டேஸ்ட் பண்ணாமல் தான் செய்வேன் பிரசாதத்துக்காகன்ற தொட்டு. ஸோ அன்றைக்கி வந்து நல்லா சுத்தமாக தலைக்கு ஊற்றிட்டு நான் வந்து ரெடி பண்ணேன் பிரசாதம்லாம். ஸோ கொழுக்கட்டைக்கும் வந்து முன்னாலே பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ற தொட்டு நான் வந்து கொழுக்கட்டைக்கும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாகரி பவுடரே வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் வந்து எப்பவுமே அந்த இது தான் வாங்குவேன், வெள்ளம் தான் வாங்குவேன், கட்டி வெள்ளம். பட் இந்த டைம் பவுடரே யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணி முந்திரி பாதாம் எல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்தாச்சு இதில். ஸோ கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் கொழுக்கட்டைன்ற தொட்டு நான் வந்து முந்திரி பாதாம் ஜாஸ்தியே சேர்த்தேன் ஆக்சுவலாக அன்னைக்கு. ஸோ முந்திரி பாதாம் ஜஸ்ட் இப்படி ரொம்ப பவுட்ரு தேவையில்லை, ஒரு இதுவாக போட்டால் போதும், கோர்ஸாக பவுட்ரு பண்ணி போட்டால் போதும். ஸோ நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு பாக்ஸில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருப்போகிறேன். ஏன்னா நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து காலையில் தான் செய்ய போகிறோம், இது ஜஸ்ட் பூர்ணம் தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து எப்போவுமே நான் பூர்ணம் முன்னால் ரெடி பண்ண மாட்டேன் கொழுக்கட்டைக்கு, அன்றைக்கே தான் பண்ணுவேன். பட் எனக்கு கொஞ்சம் இப்போது ஹெல்த்து கொஞ்சம் சரியில்லாத தொட்டு நான் வந்து முன்னாலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்தது. ஆக்சுவலாக எதுவுமே டேஸ்ட் பண்ணாமல் தான் செஞ்சது அன்றைக்கி. ஏன்னா நம்ம படியலுக்கு போடுற தொட்டு நான் வந்து எதுவுமே நான் டேஸ்ட் பண்ணலை. ஸோ ரவை லட்டு பிடிச்சாச்சு. அப்புறம் வந்து சோமாஸ்கோ ரெடி பண்ணிவிட்டு நான் கீழே போயிட்டேன். ஸோ கொழுக்கட்டைக்கும் பண்ணி பூர்ணம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து கீழே வந்து கோலம் போடணும் இல்லையா. ஸோ நான் வந்து நல்லாவே களி முன்னாலே நல்லாவே வாஷ் பண்ணி எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நெக்ஸ்ட் டே வந்து திருப்பியும் சுத்தமாக பெருக்கி அந்த இடத்த மட்டும், கோலம் போட்ட இடத்த மட்டும் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு நான் வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் வந்து கோலம் போடுற ரீசன் என்னான்னு பார்த்திங்கன்னா யூடியூப் தாங்க. நான் யூடியூப் பார்த்து அதுலேருந்து நான் வந்து கற்றுக்குறேன், நிறைய கோலங்க கற்றுக்கினேன் நான். ஸோ யூடியூப்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து அவ்வளோவெல்லாம் நான் கோலம் போட்டதே இல்லை, சின்ன சின்ன கோலம் தான் போட்டிருப்பேன். பட் இப்போ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எனக்கு கோலம் போடணும். அன்றைக்கி நிஜமாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக முடியல. சாயங்காலம் டைம் திருப்பியும் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இல்லை இல்லை கோலம் போட்டே ஆகணும். ஏன்னா நான் வந்து கம்பல்சரி கலர் கோலம் போட்டே போடுவேன் பண்டிகைக்கு. வெளியிலையும் போடுவேன் கோலம். பட் இப்போ மழை எல்லாம் வர தொட்டு நான் வெளில போடல கோலம். அது ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம், நம்ம போட்டால் கூட மழையில் களைஞ்சிரும்ன்ற தொட்டு நான் வெளியில் போடல. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க கோலம். பார்க்கவே அப்படியே ஒரு கலை வந்துருச்சு, ஒரு பண்டிகை கலைன்னு ஒன்று வரும் பாருங்கள், அப்படி இருந்தது. ஸோ பர்ஃபெக்டாக வந்துச்சு கோலம். ஸோ ஃபஸ்ட் டைம் போடுறேன் இருந்தாலும் அவ்வளோ அழகாக விநாயகர் வந்திருந்தார். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கால் பட போகிறதில்ல, எப்படி இருந்தாலும் இன்னும் 3 டேஸ்க்கு யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஸோ அப்படியே தான் இருக்கும் அந்த கோலம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து சோமாஸ் பண்ணோம். ஸோ அதனால் வந்து நான் வந்து இமிடியேட்டாக மேலே போயிட்டேன். மேலே போய் பசங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சோமாஸ் செய்யவே ஆரம்பித்தேன். ஏன்னா பசங்க வந்து கம்பல்சரி எங்கள் வீட்டில் ஏர்லி டின்னர். ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி 9:00 ஆகிடுச்சு டின்னர் சாப்பிட்றதுக்குள்ள பசங்க. பட் அவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சோமாஸ் செய்ய உட்கார்ந்தேன். ஸோ பசங்களும் கொஞ்சம் மாவு எடுத்து ஆடிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து தட்டில் வைக்கிறதுக்கு தான் நாளைக்கு சாமிக்கு. ஸோ பசங்களும் ஆக்சுவலாக நான் சொன்ன சீக்கிரம் தூங்கிடுங்க, ஏன்னா மார்னிங் வந்து சீக்கிரம் எழுந்திக்கணும் இல்லையா. பண்டிகைனாலே நாங்கள் வந்து 5 மணிக்கெல்லாம் எழுந்திக்குவோம். பட் அவங்க கேட்கல, 12 மணி மட்டும் அன்றைக்கி முடிச்சுட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஸோ நான் வந்து சோமாசம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. நான் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சோமாஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. சோமாஸ் அவுட்ற ரவை லட்டு, கேசரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். என்னென்னா கொஞ்சம் தேங்காய் இதுவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பூர்ணெல்லாம் ரெடியாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு 1/2 hour நீங்கள் வந்து பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு, ஏன்னா எனக்கு வேறு வேலையெல்லாம் கூட இருந்தது. ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டே இதுவும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ காலையில் தான் வீட்டு தொடிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தொடிக்கலை. ஜஸ்ட் வந்து சாயங்காலம் வந்து கணேஷை எடுத்துகிட்டு வந்தாச்சு, நாங்கள் பூஜையும் பண்ணிட்டோம். பட் அந்த பூஜை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் கணேஷா இருக்கிறாரு. இந்த சோமாஸ் செஞ்சிட்ருக்கும் போது கணேஷா கௌரி எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து
பாருங்கள் என்ன சுத்தமாகவே இழுக்கலை சோமாஸுக்கு, அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்தது. சோமாஸு ரவலட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு காட்டன் துணியை போட்டு மூடி வச்சுருவேன் அவ்வளோதான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வாசப்படி கோலெல்லாம் போட்டாச்சு, மஞ்சள் குங்கம் வச்சு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வாசப்படிக்கு வச்சுருக்கேன், ஸோ இது பேக் சைடு வாசப்படிக்கு வச்சாச்சு. ஸோ பூஜை ரூமுக்கு சிம்பிளாக ஒரு குங்கும மஞ்சள் வச்சாச்சு அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா மார்னிங் வ்ளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஹார்பிக் போட்டுட்ருக்கேன், ஹார்பிக்கும் சூப்பும் பாத்ரூமில். ஸோ ஃபஸ்ட்டு பாத்ரூம் வாஷ் பண்ணிட்டு ஹெட் பாத் பண்ணிவிட்டு வந்து படியல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வாங்க, டைம் கொஞ்சம் கூட இல்லை, ஒரு 20 minutes ஊறணும். ஹார்பிக் போட்ட பிறகு எப்போ 20 minutes நான் விட்டுடுவேன், விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ ஆகிடுச்சு 15 minutes ஆல்ரெடி. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டால் சரியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் 4:30 அலாரம் வச்சு ஏஞ்சிட்டேன். ஸோ காஃபி போட்டு குடித்து ஹார்பிக்கெல்லாம் போட்டு எக்ஸாக்டாக 5 o'clock வாஷ் பண்ணியாச்சு. 5:30 ஆகிடுச்சு நான் வாஷ் பண்ணி வெளில வரும்போது. அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஹெட் பாத் பண்ணி நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ இது எனக்கு வந்து ஆக்சுவலாக படியல்னு சொல்லும்போது நம்ம பொரியலெல்லாம் கொஞ்சம் வைக்கணும் இல்லையா, கத்திரிக்காய் பொரியல் வச்சுருக்கேன். ஸோ நான் எதுவுமே டீட்டெயிலாக வீடியோ எடுக்கலை, ஏன்னா எனக்கும் கொஞ்சம் சொன்ன மாதிரி முடியல அன்றைக்கி. ஸோ பாயசம் வந்து பாசிப்பருப்பு சேமியா போட்டு வெள்ளத்தில் பாயசம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுவும் தாளித்து கொட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு நாலு அடுப்புமே அன்றைக்கி வந்து பிஸியாக தான் இருந்தது, ஏன்னா கண்டினியூஸாக வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரசத்துக்கும் தாளிச்சாச்சு. ரசம் எப்படியும் நான் படியலுக்கு வைக்க போகிறதில்ல, பட் ஸ்டில் நாங்கள் வந்து ரசம் கம்பல்சரி வைப்போம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து நம்மளுக்கு வந்து கம்பல்சரி சாமிக்கு வச்சே ஆகணும் அன்றைக்கி. அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து பூஜைக்கும் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ என் பையன் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பூஜைக்கும் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. நான் வந்து சாம்பார் கத்திரிக்காய் முறுக்கா போட்டு சாம்பாரும் வச்சிட்ருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண தொட்டு எனக்கு அன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக இருந்தது. எங்கள் மாமியாரும் வந்துட்டுருந்தாங்க. ஸோ எங்கள் மாமியாருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கிற தொட்டு நான் எந்த ஹெல்ப்பும் அவங்கக்கிட்ட வந்து வாங்கறது இல்லை. ஸோ எல்லாம் அவங்க வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு எங்கள் வீட்டில். ஸோ படையலும் போட்டுட்டேன், வடை எல்லாம் சுட்டு நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13 variety நான் வந்து வச்சுருந்தேன் சாமிக்கு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்து இதுதான் படியல் நாங்கள் போட்டது. பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே நாங்கள் படியல் போட்டுட்டோம் அன்றைக்கி. சீக்கிரம் வேலை ஆகிடுச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால். எனக்கு வந்து அன்றைக்கி ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்ததுங்க, ஏன்னா எனக்கு வந்து எப்படி வேலை முடிஞ்சதுன்னே தெரில, அவ்வளோ வேலை இருந்தது. பட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன் வேலையை நான். பட் என்னன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் பையன் எங்கள் வீட்டில் ரெண்டு பேருமே சேர்ந்து அலங்காரம் அந்த பூ அலங்காரம்லாம் பண்ண தொட்டு எனக்கு வந்து பெருசாக ஒன்றுமே எனக்கு வேலை செஞ்ச மாதிரியே ஃபீல் ஆகலை. ஒரு சமையல் வேலை, வீடை நான் தான் தொடித்தேன். ஸோ இது ரெண்டு வேலை தான் நான் செஞ்சேன். பட்டு காலையில் பார்த்திங்கன்னா டாய்லெட் கழுவும் போதே எனக்கு ரொம்பவே டயர்டாயிடுச்சு, ஏன்னா 3 toilets கழுவ வேண்டியதாக இருந்தது கீழே. ஸோ அதனாலவே ரொம்ப டயர்டாயிடுச்சு. பார்த்தா ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் என்னோடய இதுவ சிச்சுவேஷன் புரிஞ்சுன்னு எல்லாம் வாசப்படியிலேருந்து அவங்க வந்து பூமாலை மாட்டுறதுலேருந்து சாமிக்கு டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாம் மொத்தத்தையும் அவங்க தான் பார்த்தாங்க. சரி, நான் வந்து ஒரு இது லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணேன், பண்ணி படையல் போட்டாச்சு. ஸோ ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அன்றைக்கி டே. வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வேலை செய்யாத மாதிரியே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தேன், உடம்பு சரியில்லைனா கூட. பட்டு ஃபுட்டு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது ஒரு ஒரு ஃபுட்டும். ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி. பார்த்திங்கன்னா நல்லாவே போச்சு பண்டிகை. ஸோ எங்கள் வீட்டு கணேஷா இது தான் நாங்கள் வாங்கினது. எப்போவுமே கலர் புள்ளியார் தான் வாங்குவோம், பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. மண் புள்ளியார் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், பட் பசங்களுக்காக தான் நாங்கள் வந்து கலர் புள்ளியார் வாங்குவோம். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பயங்கரமாக தான் ரேட்டு இருந்ததுங்க. புள்ளியார் ரேட்டு இவ்வளோ ரேட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது ரேட்டு. ஸோ கௌரி வந்து சின்னதாக தான் வாங்குவோம் எப்போவுமே நாங்கள். கலசம் வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை ரூமில் வச்சுருக்கேன் கலசம், இங்கே வைக்கல வெளியில். ஸோ பூஜை ரூம்லேயும் சிம்பிளாக சின்னதாக ஒரு தேங்காய் வச்சு கலசம் வச்சாச்சு. ஸோ அது முன்னாலே கௌரி வந்த அன்னைக்கே வச்சா பூஜை பண்ணியாச்சு கலசம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூஜை ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து லஞ்சு தான். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா எதுவும் நம்ம வந்து பெருசாக தாம்பூலம் கொடுக்குறதுக்கெல்லாம் யாரும் இன்வைட் பண்ண போகிறதில்ல, அதனால் ஒன்றும் பெருசாக வேலை கிடையாது. ஈவினிங் மத்தியானம் உடவே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் கணேஷா ஃபெஸ்டிவல்னு பார்த்திங்கன்னா. ஸோ நான் வந்து 3 days தான் வைப்பேன். 3 days கழித்து நாங்கள் வந்து இது பண்ணிவிடுவோம், விட்டுடுவோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து 9 days எல்லாம் கூட வச்சுருந்தேன்.
ஃபைவ் டேஸ் வச்சுருந்தேன், இப்போ வந்து த்ரீ டேஸ்லேயே இட்டுட்டு போய் விட்டுறோம் நாங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் பண்ண லஞ்சு. தயிர் சாதமும் கொஞ்சம் கலந்தேன், ஏன்னா கணேஷாக்கு தயிர் சாதம் வைப்போம் நாங்கள். ஸோ அதையும் சேர்த்து கலந்து வச்சாச்சு. ஸோ தயிர் சாதம் தாளிக்கல, வெறும் தயிர் சாதம் கலந்து தான் வச்சேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பசியில் இருந்தாங்க, ஸோ அதனால் வந்து லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுக்கணும், லாஸ்ட்டில் நான் சாப்பிட்லான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஸோ எல்லோரும் சாப்பிட்ட பிறகு நானும் சாப்பிட்டாச்சு. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வாசுபடிக்கு பூ போட்டதெல்லாம் எங்கள் வீட்டில் தான், நான் எதுவுமே அன்றைக்கி செய்யலை. என் பொண்ணு இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒட்ட வச்சுருக்கா. ஸோ அன்றைக்கி பூஜை ரூம் அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். கலசம் பூஜை ரூமில் தான் வச்சுருந்தேன் நான். ஸோ நேற்று ஈவினிங்கே கலசம் வச்சாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருந்தோம் பூஜை ரூமு. கணேஷா தான் நாங்கள் வந்து நல்லாவே டெக்கரேட் பண்ணோம். ஸோ கலசம் கூட பார்த்திங்கன்னா நான் த்ரீ டேஸ் தான், கணேஷா எடுக்கும்போது கலசத்துக்கும் ஆர்த்தி காமிச்சு நாங்கள் எடுத்துருவோம் அன்றைக்கி. ஸோ கலசம் வந்து பூஜை ரூமில் தான் நான் விட்டுட்டேன், வெளியில் வைக்கல இந்த வாட்டி. எப்போவுமே நான் கணேஷாவோட தான் வைப்பேன் கலசம், இந்த வாட்டி பூஜை ரூம்லேயே வச்சாச்சு நாங்கள் கலசம். ஸோ பூஜைலாம் முடிஞ்சாச்சு, சாப்பிட்ட பிறகு தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி, பெருசாக தூங்கலாம் மாட்டோம், ஜஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு அவ்வளோதான். இது வந்து பேக் டோர்லேயும் பூ போட்டிருக்கோம் மயலை வச்சு. ஸோ இது வந்து வீட்டு முன்னாடி பால்கனியில் ஜஸ்ட்டு பூவை போட்டிருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கோலம் வந்து கழியாமல் அப்படியே இருந்தது, நெத்து போட்ட கோலம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ மழை என்ன வரல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மழை வர மாதிரியே இருந்தது பட் வரவே இல்லை மழை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மோஷிகை வாங்கின டான்ஸ், அவள் வந்து பரதநாட்டியம் கிளாஸுக்கு போகிறத தொட்டு நல்லாவே டான்ஸ் ஆடுவாள். ஸோ அது வந்து கணேஷா முன்னாடி எங்கள் மதுரை நிலா முன்னாடி ஆடி காமிச்சிட்டு இருந்தா எப்படி ஆடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஈவினிங் டைம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 ஆகிட்டு இருந்த டைமு. ஸோ ஈவினிங் ஒரு சிம்பிளாக பூஜை பண்ணியாச்சு, எல்லோரும் மூஞ்சி கை கால் கழுவிட்டு. ஸோ பூஜை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக நம்மளுக்கு வந்து சொன்ன மாதிரி கணேஷா பண்டிகைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு வேலையும் இருக்காது, ஏன்னா மத்தியானம் எல்லாமே மிச்சம் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து டின்னர் வேலையும் கிடையாது, ரொம்ப அந்த காலையில் அந்த மத்தியானம் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து வேலை இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு எங்கள் மதுரையில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் போச்சு டைமு. பெருசாகவே நாங்கள் வந்து இது பண்ணிக்கல, ரொம்பவே எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சொன்ன மாதிரி டின்னர் வேலை கூட இல்லை. ஸோ அதனால் அப்படி டைம் போயிடுச்சு அன்றைக்கி. ஸோ என் பொண்ணு டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. யாரும் இப்போல்லாம் சொந்தக்காரங்க யாருமே வீட்டுக்கு வர்றதில்ல முன்ன மாதிரி. இன்னொன்று என்னன்னாக்கா, அன்றைக்கி வந்து சாயங்காலம் கொஞ்சம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து எங்கள் சிஸ்டர் வீட்டிலேருந்து கூட யாரும் வரல, இல்லைன்னா எல்லாம் பண்டிகைக்கும் சிஸ்டர் வீட்டிலேருந்து வருவாங்க. ஸோ இது வந்து அன்றைக்கி நைட்டு வந்து நான் உங்களுக்கு கோலம் காட்டலாம் திருப்பியும் எடுத்துகிட்ருக்கேன். கணேஷா ஃபெஸ்டிவல் நைட்டு இது பாருங்கள், அப்படியே இருக்குது கழியாமல், அவ்வளோ அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு கோலம், அதே ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வ்ளாக் தான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டில் பசங்களை ஸ்கூலில் விட்டு வரும்போது. ஸோ அதனால் வந்து ஸ்வீட் கார்னே நெய்வேத்தியமாக படிச்சுட்டேன் வேவிச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட் டே இருந்தால் ஒரு நெய்வேத்தியம் படிக்கணும். ஸோ எனக்கு வந்து இது தேர்ட் டே கணக்கு, ஏன்னா நாங்கள் வந்து முன்னாலே கௌரி வாங்கிட்டு, ஏன்னா கௌரி அன்றைக்கி கணேஷா எடுத்துகிட்டு வர தொட்டு நம்மளுக்கு வந்து இது வந்து தேர்ட் டே கணக்கு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கணேஷா எடுத்துகிட்டு போய் விட்டுடுவோம். ஸோ அன்றைக்கி வந்து மொக்காச்சனை வச்சு பூஜை பண்ணி நான் வந்து ஆழமும் கரைச்சிருக்கேன், ஏன்னா நாங்கள் வந்து ஆழம் காமிப்போம் கலசத்துக்கும் கணேஷாக்கும் ஆழம் காமிச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கணேஷாவை எடுத்துகிட்டு போய் விடுவோம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு பழக்கம் என்னென்னா, நாங்கள் வந்து எப்போவுமே கணேஷா வச்சா ரொம்ப வருஷமாக வந்து நாங்கள் வந்து தயிர் சாதம் கட்டி அனுப்புவோம் அவரை விடும்போது. ஸோ மஞ்சள் துணியில் நல்லா க்ளீனான ஒரு துணியில் தயிர் சாதமும் ஒரு ரூபா காயினும் வச்சு நாங்கள் வந்து அவர் வயிற்றில் கட்டுவாங்க எங்கள் அப்பா முன்னெல்லாம் விடும்போது, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது. நாங்கள் வந்து இப்போ கையில் வந்து வயிற்றில் கட்டுற சைஸ் அளவுக்கு துணி இருந்தால் கட்டலாம், என்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய துணி கேட்டு இல்லை. ஸோ இதுதான் இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் வந்து கையில் கட்டி அனுப்ப போகிறேன். ஸோ இது வந்து கம்பல்சரி நாங்கள் வந்து கணேஷா விடும்போது பண்ணுற ஒரு வேலை, பாருங்கள் கைக்கிட்ட கட்டியாச்சு. ஸோ அவ்வளோதான், இதுதான் ப்ரொசீஜர் நாங்கள் செய்கிறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கலசத்தை ஆட்டிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து ஆர்த்தி காமிச்சாச்சு, ஆர்த்தி காமிச்ச பிறகு தான் நாங்கள் கலசம் ஆட்டுவோம். ஸோ ஆர்த்தி வந்து கலசத்துக்கும் கணேஷாக்கும் எடுத்தாச்சு. ஸோ அன்னைக்கு வந்து பூஜை வேலை முடிஞ்சது, பட் பையன் காலேஜுக்கு போயாச்சு, பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸோ நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் இட்டும் போய் விடுவோம், இல்லைன்னா வருஷம்
வருஷம் பசங்களும் இருப்பாங்க விடும்போது, பட் அவங்க இல்லை இப்போது. ஸோ ஆயிடுச்சு, வாழை வெளில எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கலசம் வந்து ஆட்டிட்டு நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி எடுக்க வேண்டியது தான். ஸோ நான் ஒன் பை ஒன் எல்லாமே எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா எங்கள் ஹஸ்பண்டே கலசத்தை இது பண்ணிட்டார், மூணு வாட்டி ஷேக் பண்ணிட்டார். ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து டைமை கேட்டு தான் நாங்கள் எடுத்தோம் சாமியை. ஸோ ஃபோர் ஓ கிளாக்குள்ளே எனி டைம், லெவன் தேர்ட்டி டு ஃபோர் ஓ கிளாக் எனி டைம் எடுக்கலான்னு போட்டிருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அது டைம் பார்த்து தான் எடுத்தோம். ஸோ இது வந்து நாங்கள் வந்து அல்சூர் லேக்கு தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் கணேஷாவை விடுறதுக்கு. ஸோ அல்சூர் லேக்கில் அங்கேயும் ஒரு பூஜை பண்ணோம் இல்லையா நம்ம விடும்போது. ஸோ அங்கேயும் வந்து பூஜை பண்ணிட்டோம். அவ்வளோ நான் அல்சூர் லேக் போய் 10 இயர்ஸ் ஆகுதுங்க, பட் எவ்வளோ க்ளீனாக இருந்தது அல்சூர் லேக்னால் ஃபுல்லாகவே மாறிட்டு இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்தது. நான் 10 இயர்ஸ் பேக்கு பார்த்த அல்சூர் ஏரிக்கும் இப்போத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஸோ விடுறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு வாட்டி கற்பூரம் காமிச்சிருவோம். ஸோ அதனால் வந்து அங்கேயே வச்சு அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க சாமியை விடுறதுக்கு. அப்புறம் சாமி பூவெல்லாம் அவங்களே கலெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த வாட்டி நல்லாவே ஆர்கனைஸ்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் நான், ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஸோ அங்கே வந்து பூஜை சிம்பிளாக பண்ணிவிட்டு, ஸோ அங்கே வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் மணி கொடுக்கணும் இல்லையா அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து தண்ணி விடுறவங்களுக்கும் நம்ம வந்து மணி பே பண்ணணும். மணி பே பண்ணிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் தண்ணியில் விட்டுடுவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு டீம் மாதிரி வச்சுருக்காங்க, நிறைய எங்கே இவங்க இருக்கிறாங்க பசங்க அங்கே. ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் கணேஷாக கொடுத்தா அவங்க வந்து நிமார்ஜனம் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே தான் வந்தோம் உள்ளரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா வாங்கும் போது ஹாப்பியாக இருக்குது, விடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இதான் ப்ரொசீஜர், நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட்டு நான் வந்து இல்லை விட்டு தான் ஆகணும், ஏன்னா நெக்ஸ்ட் இயர் திருப்பியும் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. ஸோ அதனால் அமுச்சு வச்சாச்சு. ஸோ நல்லாவே எனக்கு என் கையில் என்ன முடியுதோ அது அந்த மாதிரி நான் வந்து பூஜை பண்ணேன். வித் ஃபுல் ஹார்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எனக்கு. ஸோ எந்த குறையும் நான் வைக்கலை, என்ன பூஜை பண்ணோம் எப்படி ப்ரொசீஜராக பண்ணோம் எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் போய் விட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு லஞ்ச் சாப்பிட்டோங்க, ஏன்னா நாங்கள் வந்து காலையில் விட்டுட்டு வந்த பிறகு தான் லஞ்ச் சாப்பிட்டோம். ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்து கடைசியில் நான் வந்து இதெல்லாம் தெரியும் இல்லையா, நமக்கு வந்து பூஜை பண்ணாலே நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு வேலை தான். ஸோ எல்லாமே அந்தந்த இடத்துல வச்சா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்டிகைக்கு கரெக்டாக, அதாவது ஆர்கனைஸ் பண்ணி வச்சா தான் நம்ம வந்து கரெக்டாக எடுக்க முடியும் நெக்ஸ்ட் பண்டிகைக்கு. ஸோ எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பார்சல் வந்திருக்கு, பஜாஜ் கம்பெனி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஓவன் டோஸ்டர் கிரில்லரு. ஸோ அது வேணுமா இருந்தது, அதனால சின்ன சைஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பசங்களுக்கு பீஸா அது இது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். ஸோ அது இன்னும் ஓப்பன் பண்ணல. நாங்கள் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்மெட் வேணுமா இருந்தது. ஸோ மூணு ஹெல்மெட் வாங்கினேன், பிளாக், ப்ளூ அண்ட் கிரே. ஸோ பிளாக் ஆல்ரெடி பையன் இப்போ வெளில எடுத்துகிட்டு போயிருக்கான். ஸோ பார்த்திங்கன்னா மூணும் ஒரே மாதிரி தான் வாங்கினோம். ஆக்சுவலாக வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பவுமே 5 ஹெல்மெட் இருந்தே இருக்கும். கொஞ்சம் வந்து ஆக்சுவலாக ஒரு ரெண்டு ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் சரி மூணாக வாங்கிட்டோம் இந்த வாட்டி, கொஞ்சம் நல்ல குவாலிட்டியே. ஸோ என் ஹெல்மெட் வந்து கம்பல்சரி வீட்டில் இருக்கிறது நல்லது தான். ஸோ அதனால் வர வழியில் புளியார் விட்டு வர வழியில் தான் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டின்னர் வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பூஜை சாமான்லாம் கழுவிட்ட பிறகு தான் நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சேன். தேங்காய் வந்து வீட்டுக்கிட்டே வந்துச்சுங்க. ஸோ அதனால் தேங்காய் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. ஆல்ரெடி தேங்காய் இருக்குது, பட் ஸ்டில் நான் வந்து தேங்காய் வாங்கிட்டேன். தேங்காய் எங்கள் வீட்டில் நிறையவே யூஸ் ஆகும். ஸோ சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. ஸோ இதை எடுத்து வைக்க வேண்டியது தான். ஸோ நான் வந்து பூஜை சாமான்லாம் கழுவி ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறின பிறகு தான் எல்லாமே தொடிச்சு அந்தந்த பிளேஸில் வைப்பேன். ஸோ தேங்காய் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தேங்காய் தான் வாங்கினேங்க. நான் வந்து 50 ரூபீஸ்க்கு நான் 4 தேங்கான்னு கொடுத்தாங்க. ஸோ அதனால் வாங்கியாச்சு 100 ரூபீஸ்க்கு. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சப்பாத்தி தான் நைட் டின்னரு. பார்த்தீங்கன்னா சீதாப்பழம் வந்து எல்லாமே கொஞ்சம் காயாக தான் இருந்தது, அதனால் ஒரு சின்ன பேக்கில் அரிசி போட்டு அதில் வச்சாச்சு சீதாப்பழம். ஸோ இதெல்லாம் வந்து பூஜைக்கு வச்ச ஃப்ரூட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் எடுத்து வச்சா தான் நம்ம வந்து சாமானெல்லாம் பூஜை தட்டெல்லாம் வந்து நம்ம கழுவி அது அந்த இடத்துல, என்கிட்ட கபோர்டு இருக்குது. ஸோ அதில் வந்து நான் இம்மிடியேட்டாக எடுத்து வச்சுருவேன். ஸோ இது வந்து நான் வந்து எப்போவுமே எந்த பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து இமிடியேட்டாக வாஷ் பண்ணி அந்த கபோர்டில் போட்டுடுவேன் நான். அப்போ தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அப்போ நாங்கள் வந்து நான் வெஜிடேரியன்ன்ற தொட்டு வந்து நான் வந்து இம்மிடியேட்டாக கையோடவே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு வந்து நான்வெஜ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பூஜை சாமான்லாம் வெளில வச்சா நம்ம கை பட்டுடும் அதில், ஸோ அதான் ரீசனு. ஸோ பூஜை ரூம்லேயே கபோர்டு இருக்குது, அங்கேயே நான் வச்சுடுவேன். ஸோ விஷ் யூ ஆல் அ ஹாப்பி கணேஷாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டார்டிங்கே சொல்ல பட் எண்டிங்கில் சொல்கிறேன், மறந்துட்டேன், அதான் ரீசன். ஓகே, ஸோ ஹாப்பி கணேஷா டு எவ்ரிபடி. ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.